மதிப்பிற்குரிய நட்பிற்கு வணக்கம். இது வாழும் வரலாறு. இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது பறக்கும் சீக்கியர் என்று அழைக்கப்பட்ட மில்கா சிங்குக்கு இந்த பறக்கும் சீக்கியர் அப்படிங்கிற பேர் எப்படி வந்துச்சு, அதை பற்றின ஒரு சுவாரஸ்யமான செய்தி தான் இந்த பதிவு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. இந்தியாவில் உள்ள தலை சிறந்த ஓட்டப்பந்தய வீரர்களில் முதன்மையானவர் மில்கா சிங். 1960 ஆண்டில் ஐரோப்பிய கண்டத்தில் உள்ள இத்தாலி நாட்டின் தலைநகர் ரோமில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் மயிரிழையில் பதக்கத்தை நழுவ விட்டவர். அவருக்கு பறக்கும் சீக்கியர் என்ற பட்டப்பெயரும் உண்டு. ஒரு சமயம் நமது அண்டை நாடான பாகிஸ்தானில் நடந்த தடகள போட்டிக்கு மில்கா சிங் அழைக்கப்பட்டார். போட்டியில் பங்கேற்க அவருக்கு துளியும் விருப்பமில்லை. நமது நாட்டில் இருந்து பாகிஸ்தான் பிரிந்த போது நடந்த கலவரத்தில் மில்கா சிங்கின் பெற்றோர் கொல்லப்பட்டதே அதற்கு முக்கிய காரணம். இருப்பினும் அரசின் விளையாட்டுத்துறை வற்புறுத்தியதால் போட்டியில் பங்கேற்க பாகிஸ்தான் சென்றார். அச்சமயம் பாகிஸ்தானில் அப்துல் கலீக் என்ற ஓட்டப்பந்தய வீரர் இருந்தார். அப்துல் கலீக்கின் வேகத்திற்கு முன் மில்கா சிங்கால் தாக்குப்பிடிக்க முடியாது என்று உறுதியாக நம்பினர் பாகிஸ்தான் மக்கள். ஓட்டப்பந்தயத்தை காண பாகிஸ்தானின் அப்போதைய அதிபரான ஜெனரல் அயூப் கான் வந்திருந்தார். போட்டி ஆரம்பமானது. துப்பாக்கியிலிருந்து வெடி சத்தம் கேட்டவுடன் அம்பு போல் பாய்ந்தார் மில்கா சிங். இவரை பாகிஸ்தான் வீரர் அப்துல் கலீக்கால் நெருங்கக்கூட முடியவில்லை. முதலில் வெற்றி இலக்கை அடைந்த மில்கா சிங்கை பார்த்து அசந்து போயினர் பாகிஸ்தான் மக்கள். வெற்றி கோப்பையை மில்கா சிங்கிடம் கொடுத்த அதிபர் அயூப் கான், நீ ஓடுவாய் என்று நினைத்தேன், ஆனால் மைதானத்தில் ஒரு பறவையைப் போல பறந்தாய். உனக்கு ஒரு செல்ல பெயர் சூட்ட விரும்புகின்றேன். இன்றிலிருந்து உன்னை எல்லோரும் ஃப்ளையிங் சீக், அதாவது பறக்கும் சீக்கியர் என்று அழைக்கட்டும் என்றார். பாகிஸ்தான் அதிபர் அயூப் கான் எந்த நேரத்தில் இந்த பெயரை சூட்டினாரோ மில்கா சிங்கை பறக்கும் சீக்கியர் என்றே மக்கள் அழைக்க ஆரம்பித்தனர். திறமையால் சாதிக்கும் ஒவ்வொருவரின் பெயருக்கும் பக்கத்தில் பதக்கமாய் வந்து சேரும் பட்டங்களும் வெற்றிகளே. இணைந்திருங்கள், இது வாழும் வரலாறு. இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் வாழும் வரலாறு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டைம் கிடைக்கும் போது நம்ம வீடியோஸ் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். வீடியோஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு அழகான வரலாற்று பதிவுடன் விரைவில் உங்களை சந்திக்கிறேன். நான் ஷர்மிளா ஹென்றி. என்னாலும் உங்களுக்கு பொன்னாளாகட்டும், அதில் ஒரே ஒரு நாள் எனக்காக இருக்கட்டும். தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வாருங்கள். உங்கள் வாழும் வரலாற்றுக்கு நன்றி.